சுலோச்சன முதலியார் பாலம் என்பது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் இணைக்கும் வகையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பழமையான பாலமாகும். பெயரை கேட்டதுமே வித்தியாசமாக தெரிவதால் அந்த பாலத்திற்கு அப்பெயர் எப்படி வந்தது என்பதை அறிய ஆவலாக இருக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். சுலோச்சன முதலியார் பாலம் என்றும் வண்ணார்பேட்டை பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்த பாலம் 1884 கட்டப்பட்டதாக கால்டுவெல்லின் திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாலம் கட்டப்பட காரணமான வரலாறு ஒரு இரத்த சரித்திரத்தையும் அதற்கு பிறகான ஒருவரின் பொதுநல தொண்டின் உச்சத்தையும் எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. அக்காலத்தில் பாளையங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்று வர மக்கள் தாமிரபரணி ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. ஆற்றை கடக்க படகிலோ அல்லது நீந்தியோ தான் செல்ல வேண்டி இருந்தது. இதனால் தாமிரபரணியின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்று கிழக்கத்தி கம்பெனி நிர்வாகத்துக்கு அன்றைய நெல்லை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆர். ஈடன் 1836 கடிதம் எழுதினார். ஆனால் இக்கடிதத்தை கிழக்கத்தி கம்பெனி அரசு பொருட்படுத்தவில்லை. ஆறு இடனுக்கு பிறகு 1840 மார்ச் 5 அன்று நெல்லை மாவட்ட ஆட்சியராக இ.பி. தாம்சன் பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்ற சில நாட்களில் அங்குள்ள படகுத்துறையில் ஒரு பெரிய கலவரம் வெடித்து அதன் காரணமாக சிலர் கொல்லப்பட்டனர். போதுமான போக்குவரத்து வசதி இருந்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என நினைத்த தாம்சன் பாலம் அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் பாலம் கட்ட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் தாம்சனின் கீழ் சிரஸ்தாராக பணியாற்றிய பரம்பரை பணக்காரரான சுலோச்சன முதலியாரும் கலந்து கொண்டார். அக்காலத்தில் சிரஸ்தார் பதவி இந்திய வட்டாட்சியர் பதவிக்கு இணையானது. முடிவின்படி லண்டன் தேம்ஸ் நதியில் அமைந்துள்ள வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தை ஒத்த வடிவமைப்பில் பாலத்தின் வரைபடமும் அதனை கட்ட 50,000 ரூபாய் செலவில் மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டு அரசிடம் தெரிவிக்கப்பட்டது. கிழக்கத்திய கம்பெனி அரசு அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்ய தயங்கியது. அந்த பாலத்தால் மக்களுக்கு தான் பலன் என்பதால் மக்களிடமே பணம் வசூலித்து கட்டலாம் என்று ஆட்சியர் தாம்சன் முடிவு செய்தார். பணம் வசூலிக்கும் பொறுப்பு சுலோச்சனா முதலியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மக்களிடம் பாலத்துக்காக பணம் வசூலிக்க விரும்பாத சுலோச்சனா முதலியார் தானே முழு பணத்தையும் செலவு செய்ய முடிவு செய்தார். தன் மனைவி வடிவாம்பாளியிடம் இருந்த நகைகளையும் தன்னிடம் இருந்த சொத்துக்களையும் விற்று மக்களின் நலனுக்காக அரசிடம் பாலத்தை கட்டும்படி சொன்னார். இதனை அடுத்து 760 அடி நீளம், 21.5 அடி அகலம், 60 அடி விட்டத்தில் 11 வளைவுகள், அவற்றை தாங்க இரட்டை தூண்களுடன் பாலம் 4 வருடங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. 1884 இந்த பாலம் திறக்கப்பட்டது. அந்த பாலத்தின் திறப்பு விழாவில் தனிநபராக அதற்கு உதவிய சுலோச்சன முதலியாரை ஆங்கிலேய அரசு கௌரவித்தது. மேலும் அவரை பாராட்டும் வகையில் பாலத்தின் முகப்பில் 20 அடி உயர கோபுரம் அமைக்கப்பட்டு சுலோச்சன முதலியாரின் உதவியை விவரித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்ட 1 மீட்டர் அகலம் கொண்ட கல்வெட்டு அதில் பதிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டு 1970 வரை அங்கு இருந்தது.
ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போதும் கூட எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் ராஜ கம்பீரத்துடன் இன்னும் நிற்கிறது சுலோச்சனா முதலியார் பாலம். பாலத்தின் உண்மையான வரலாறு அறிந்தவர்கள், லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெறுவதற்காக நல்ல உள்ளம் கொண்ட ஒற்றை மனிதர் உதவியிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்காமல் கடந்து போவதில்லை. காலப்போக்கில் மக்களின் வசதிக்காக இந்த பாலம் நவீனமான மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் முதன் முதலில் திருநெல்வேலியையும் பாளையம் கோட்டையையும் பாலம் கட்டி இணைத்த பெருமைக்கு சொந்தக்காரராக சுலோச்சனா முதலியாரே எப்போதும் இருப்பார்.